ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை துணையின் மனதில் உன்னை பற்றிய எண்ணம் எந்த அளவிற்கு உள்ளது? அவர் உன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எப்பொழுது ஏற்படும் என்பதை நான் உனக்கு எப்பொழுது தெளிவாக சொல்லப் போகிறேன். எது நடந்தாலும் அது நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இருக்கிறாய். உன் துணை எண்ணம் எப்படி இருக்குது என்பதை அறிந்து கொண்டால் அதற்கு ஏற்ப நீ உன் வாழ்க்கையில் நடக்கும் இனல்களை சமாளித்து மீண்டும் சந்தோஷமாக வாழ்வாய் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு உறுதியான வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். உன்னுடைய மனதில் நீ இப்பொழுது பலாப்பழத்தை நினைத்திருந்தால் உன்னை பற்றிய எண்ணம் உன் துணைக்கு இனிப்பாகத்தான் இருக்கிறது. பலாப்பழம் எந்த அளவிற்கு இனிப்பாக இருக்குமோ அதேபோல் சந்தோஷமான மனநிலையில்தான் உன் துணை இருக்கிறார். அந்த பலாப்பழம் பார்ப்பதற்கு வேண்டுமானால் வெளியே முற்களாக தெரியலாம், உள்ளே இருக்கும் அந்த சுளையில் இருக்கும் அந்த இனிப்பு என்பது எந்தளவிற்கு நமக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தருமோ அதுபோலதான் உன்னுடைய துணையும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கு வேண்டுமானால் வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரும் சோதனையும் வேதனையும் இருப்பதாக நீ நினைக்கலாம். அப்படி ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். உன் துணையின் மனதில் உன்னை பற்றிய எண்ணம் இப்பொழுதுதான் நீங்கியிருக்கிறது. அவர் எதை நினைத்து கொண்டு உன்னை உன்னோடு பேசாமல் இருந்தாரோ அதிலிருந்து அவர் மீண்டு வந்துவிட்டார். மீண்டும் உன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த மனநிலைக்கு அவர் வந்துவிட்டார். நம்பிக்கையோடு இரு. அவரே உன்னை நாடி வந்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் விரைவில் ஏற்படும். அதே நேரத்தில் நீ நெல்லிக்கனியை மனதில் நினைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் உன்னை பற்றி இருந்த அத்தனை சந்தேகங்களும் நீங்கி அவர் உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் விரைவில் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு உறுதியான வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். நெல்லிக்கனி என்பது தின்பதற்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் தின்னு முடித்துவிட்டு ஒரு துளி தண்ணீர் குடித்தால் எப்படி இனிப்பாக இருக்குமோ அதுபோலதான் உன்னுடைய துணையின் எண்ணமும் இருக்கிறது. உன்னை பற்றிய கசப்பான எண்ணத்தோடு இருந்த அவரின் மனதை மாற்றி உன்னை பற்றிய நல்ல ஞாபகத்தை ஏற்படுத்திவிட்டேன். உன்னை பற்றிய இனிப்பான மனநிலைக்கு அவரை கொண்டு வந்து விட்டேன். கலங்காதே, உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறும். நெல்லிக்கனி போல் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறும், இனிப்பாக மாறும். நீ இப்பொழுது எந்த சூழலில் இருந்தாலும் அதை மாற்றி உன் துணையின் மனதில் உன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி அவர் உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வெகு சீக்கிரம் ஏற்படும் என்பதை நீ உறுதியாக நினைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து சொல்கிறோமோ அந்த அளவிற்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கும் உன் துணைக்கும் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நீ மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை உன் சாயப்பா உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். எது நடந்தாலும் அது நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இரு. உன் வாழ்க்கை மீண்டும் உன் துணையோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டு மீண்டும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். ஓம் சாய்ராம். வாழ்க வளம்.